ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, புது பாத்திரத்தில் பால் காய்ச்சிக்கிட்டுருக்கேன். ஸோ இந்த பாத்திரம் என்ன அப்படின்னா, எங்கள் கல்யாணத்தில் எங்கள் வீட்டில் கொடுத்தது சிறுவரிசை. ஸோ நான் ஒரு 10% பாத்திரம் தான் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்திருந்தேன். ஏன்னா வேணாம்னு சொல்லிட்டாங்க, வீட்டில் எல்லாத்தையும் பேக் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ எனக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதுனால எடுத்துட்டேன். ஸோ எல்லா பாத்திரத்துலேயும் அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து எடுத்துட்டேன். ஒரு எல்லா பாத்திரம்னா நான் வந்து எல்லாமே இன்னும் எடுத்து யூஸ் பண்ண எடுக்கலை. வச்ச ஸ்டாக் வச்சுருந்ததில் ஒரு 50% பாத்திரம் மட்டும் வெளியில் எடுத்துருக்கேன். அதில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் வந்து விலக்கி யூஸ் பண்ணுறதுக்கு இருக்க போகிறேன். ஏன்னா அட் ஏ டைம் வந்து வாஷ் பண்ணி வைக்கிறதுக்கு இடம் இல்லை, பால் பொங்குது. ஸோ இது வந்து எனக்கு ஒரு ஹாப்பியான மூமெண்ட், அதுக்காக தான் வீடியோ வந்து கேப்சர் பண்ணுறேன். நான் வந்து இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் எப்படி எடுத்தேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஒரு 2 பாத்திரம் வச்சுருக்கேன், அதுக்காக இப்போ இன்னும் பாத்திரம்லாம் இருக்குது, அதுலேருந்து வந்து ஸ்டிக்கர்ஸ்லாம் எடுக்கணும். பட் ஆனால் அது இப்போ எடுக்கலை, இதுவே கொஞ்சம் நிறையா இருக்குது. இதை வாஷ் பண்ணிவிட்டு காஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த பாத்திரத்தை நான் வந்து எடுப்பேன் விளக்குறதுக்கு. ஸோ பால் பொங்குது. எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா, அதனால தான் நான் வந்து வீடியோ எடுக்கிறேன். ஸோ அதை இங்கே சைடில் வைக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டிக்கர்ஸில் நான் எப்படி எடுத்தேன் அப்படிங்கிறத காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டி பாத்திரத்தில் ஸ்டிக்கர் இருந்ததுன்னா கையில் பிடிக்க வேணாம், இது மாதிரி ஹீட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சாலும் சரி, இல்லை லோ ஃப்ளேமில் வச்சாலும் சரி, இது மாதிரி ஹீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிக்கர் வந்து எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இது மாதிரி கத்தியை வச்சு எடுத்தீங்கன்னா வந்துடும். நான் வந்து ஒரு கையில் ஃபோன் பிடிச்சிருக்கிறதுனால எனக்கு ரிஸ்க்காக இருக்குது. ஸோ ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கேன், ஃபாஸ்ட்டாக இதாக வருதுக்கு. ரொம்ப வச்சிடாதீங்க, பாத்திரம் வந்து கரையிடும். வந்துருச்சா? ஸோ இது மாதிரி தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த ஜக்கு வச்சுருக்கேன், ஒரு பெரிய பாத்திரம் ஒரு குட்டி பாத்திரம். குட்டி பாத்திரத்துலனா அது மாதிரி இடுக்கி வச்சு எடுத்துருங்க. ஸோ ஸ்டிக்கர் எந்த சைடு இருக்கோ அந்த சைடு நீங்கள் காமிச்சாலும் சரி, சம்டைம்ஸ் வந்து ஸ்டிக்கர் வந்து உள்பக்கமாகவும் இருக்கும், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வெளியிலேருந்து ஹீட் பண்ணாலும் தானாக உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். ஸோ நல்லா ஹீட் ஆகினதும் இது மாதிரி கட்டி வச்சு இது பண்ணுங்கள். வந்துருச்சா? பாருங்க, ஸ்டிக்கர் வெளிப்பக்கமாக இருந்ததுனால கொஞ்சம் வந்து பிளாக் ஆகிடுச்சு, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். இவ்வளோ பாத்திரத்துக்கு நான் ஸ்டிக்கர்லாம் ஆல்ரெடி எடுத்துட்டேன், அந்த ஸ்டிக்கர் தான் இங்கே வந்து இருக்குது. இன்னும் இவ்வளோ பாத்திரம் வச்சுருக்கேன். ஸோ இதுலேருந்து வந்து ஸ்டிக்கர்லாம் எடுக்கணும். பட் ஆனால் இப்போ எடுக்கலைன்னா, ஏன்னா வைக்கிறதுக்கு இடம் இல்லை. இப்போ வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சதுக்கப்புறம் தான் நம்ம ஷெல்ஃபில் வைக்க முடியும் இல்லையா, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வாஷ் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ இப்போ வாஷ் பண்ணுறது மட்டும்தான் நான் ஸ்டிக்கர் எடுத்திருக்கேன். இதை நெக்ஸ்ட்டு வாஷ் பண்ணும்போது ஸ்டிக்கர் எடுத்துப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னும் வந்து 50% பாத்திரம் வந்து பேக்கிங்கில் தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தான் நான் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஸ்டிக்கர் எடுக்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதிலே வந்து நான் கேப்சர் பண்ணிட்டேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்கலாம். இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா கல்யாணத்தில் நமக்காக கொடுத்த பாத்திரத்தை நம்ம புழங்கும் போது அதில் இருக்க ஹாப்பியே வேறு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பால் காமிச்சு பால் காய்ச்சிட்டேன் பாத்திரத்தில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.